பீகாரைக்குள் பாலியல் விடுதி ரத்ன தீரருக்கும் தொடர்பு வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல். போர்க்களத்தில் இறுதி வரை விடுதலை புலிகளின் தலைவர் போராடி கொண்டே இருந்தார். பல தகவல்களை வெளியிட்டுள்ள சரத் பொன்சேகா. அத்துமீறிய இந்திய மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், சுகாதாரத்துறை அறிவிப்பு. அமைச்சர் டக்ளஸ் கனவில் புலிகளின் தலைவர் வந்தாரா, சிவாஜி லிங்கம் வெளியிட்ட தகவல். யாழில் கைதான தென்னிலங்கையர்கள் தொடர்பில் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். பிரதேசவாசிகள், பௌத்த மாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட தரப்பினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி குருநாகல் மாவட்டம் பொத்துக்கெரு அரம்பேபுல பிரதேசத்தில் பிகார் என்ற பெயரில் பாலியல் தொழில் விடுதியை நடத்தி வருவதாக துக்க கந்துனன அபி என்ற அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. அந்த இடத்தில் பிகார் இயங்கினாலும் ஹோட்டல் என்று அந்த கட்டடம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என அந்த அமைப்பின் தலைவர் நிலந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்தினதீரரே பிகாரை அமைத்திருந்த இடத்தை விற்பனை செய்துள்ளார். பிகாரைக்குள் இந்த ஹோட்டல் இயங்கி வருகிறது. சீன விகாரி என்று அழைக்கப்படும் இந்த ஹோட்டலில் சீன பெண்கள் தங்கியுள்ளது. பிரதேசவாசிகளுக்கு விகாரையில் நடப்பது என்ன என்பது தெரிந்து அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இதேவேளை ஹோட்டலில் உள்ள சீனர்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய் போன்று செல்ல பிராணிகளை கொன்று சாப்பிட்டு வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தலையீடு காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. இந்த ஹோட்டல் அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் காவல்துறை தலையீட்டில் இயங்கி வரும் பாலியல் தொழில் நிலையம். இதனை தடை செய்யுமாறு மாநாயக்க தீரர்கள் ஆலோசனை வழங்கியுள்ள நிலையில் முக்கியமான அரசியல்வாதிகள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த விகாரையில் இருக்கும் பிக்கு துறவரம் பூண்டு பின்னர் காவியை கலற்றிவிட்டு திருமணம் செய்து கொண்டவர். எனினும் பிக்கு என்ற பெயருடன் கூடிய கடவுச்சுட்டில் சீனாவுக்கு சென்று மகாயான பிக்குவாக துறவரம் பூண்டுள்ளார். தன்னுடைய மனைவியுடன் இணைந்து லெனின் சரத் லியனக்கி என்ற பெயரில் தேர்தலிலும் வாக்களித்துள்ளார். அரம்பேபுல பிரதேசத்திற்கு வந்து ஹின்கலியே சீலானந்த தீரர் என்ற பெயரில் தேர்தலில் வாக்களித்துள்ளார். இந்த பிக்கு 9 பேர்களில் வங்கி உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை கையாண்டு வருகின்றார். தொலைக்காட்சிகளில் தோன்றி உரையாற்றும் பிக்குகளில் பலர் இந்த ஹோட்டலுக்கு வந்து செல்கின்றனர். அங்குள்ள பௌத்த பிக்குகளுக்கு பெண்களை வழங்கி அவர்களை அச்சுறுத்தி வருவதாகவும் பிக்குவின் மகன் வாகன கொள்ளையில் ஈடுபடும் நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிகாரைக்கு பெண்கள் அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு மசாஜ் பணிகளில் சீன பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள பல அரசியல்வாதிகள் அங்கு சென்று வருகின்றனர். காவியை அணிந்து கொண்டு நாடாளுமன்றத்துக்கு செல்லும் ரத்தினத்தீரரிடமிருந்து முதலில் நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக ரத்தினத்தீரரிடம் எந்த இடத்திலும் எந்த தொலைக்காட்சியில் விவாதத்திற்கு வர தயாராக இருப்பதாகவும் ரணசிங்க குறிப்பிட்டார். இணையதள காணொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இறுதிப் போரில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரன் சரணடையவில்லை. அவரை இராணுவத்தினர் உயிருடன் பிடிக்கவும் இல்லை. இறுதிப் போர்க்களத்தில் அவர் இறுதி வரை போராடியே உயிரிழந்தார் என முன்னாள் இராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் பே பிரபாகரன் போரின் இறுதிக்கட்டத்தில் சரணடைந்த பின்னரே உயிரிழந்தார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தொடர்பில் இறுதிப்போரில் இராணுவ தளபதியாக பதவி வகித்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் கேட்டபோது அவர் இந்த விடயத்தை கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், பிரபாகரனின் சாவை வைத்து அன்று தொடக்கம் இன்று வரை சிலர் அரசியல் செய்து வருகின்றனர். இராணுவத்தினருடனான நேரடி மோதலிலேயே பிரபாகரன் உயிரிழந்தார் என்பது உண்மை. அவரின் வெற்றுடலையே இராணுவத்தினர் மீட்டனர். பிரபாகரன் ஒரு பயங்கரவாத குழுவின் தலைவர். எனினும் அவர் சிறந்த போர் வீரர். அதனால் அவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு. பிரபாகரனை உயிருடன் பிடிக்க வேண்டும் என இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் விரும்பின. அந்த நாடுகள் இலங்கை அரசுக்கு அன்று அழுத்தமும் கொடுத்திருந்தன. எனினும் பிரபாகரன் எந்த தரப்பிடமும் சிக்காமல் இறுதி வரை போராடியே சாவடைந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களுக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்று 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த 31ஆம் தேதி பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 21 இந்திய மீனவர்களை பருத்தித்துறை மீனவர்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பருத்தித்துறை மீனவர்களிடமிருந்து இந்திய மீனவர்களை மீட்க கடற்படை அவர்களை கைது செய்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். 21 மீனவர்களையும் விளக்கமறியலில் தடுத்து வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய
நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது 21 மீனவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதித்த நீதவான் அதனை 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்துள்ளார். நாட்டில் விரைவில் முகக்கவசமின்றி நிகழ்வு நடாத்துவது உட்பட நாட்டை முழுமையாக திறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொண்ட பின்னர் இலங்கையின் அனைத்து மக்களினதும் நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்பார்த்த மட்டத்தை எட்டினால் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் 1231 புதிய கொரோனா தொற்றுகள் அடையாளம் காணப்பட்டதன் மூலம் இலங்கையில் மொத்தம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 636,837 அதிகரித்துள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் வி பிரபாகரன் இறந்துவிட்டார், இறக்கவில்லை என காலத்திற்கு காலம் பலர் கதைகளை பேசி வருகின்றனர். ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சே இருந்த காலத்தில் போர் இடம்பெற்ற வேளை பிரபாகரன் சரணடைந்ததாகவும் அவர் கொல்லப்பட்டதாகவும் அவரை கடலில் எறிந்ததாகவும் சொல்லியிருந்தனர். அதிலே பல குழப்பங்கள் காணப்பட்டன. பிரபாகரனின் மரண சான்றிதழ் இல்லை, மரண விசாரணை நடத்தப்படவும் இல்லை, டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படவும் இல்லை. பிரபாகரன் கை துப்பாக்கியுடன் சரணடைந்ததாக சொல்கின்றனர். சரணடையவும் யாரும் துப்பாக்கியுடன் சரணடைவார்களா? அதையும் விடுவோம். உங்களிடம் சரணடைந்தார் என்றுதானே சொல்கிறீர்கள். அப்போது ஏன் அவரை அடையாளம் காண்பதற்கு கருணா அம்மானையும் தயா மாஸ்டரையும் அழைத்தீர்கள்? ஆகவே இதில் குழப்பம் காணப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். காலத்துக்கு காலம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆக இருந்தாலும் சரி, சரத் பொன்சேகாவாக இருந்தாலும் சரி, பிரபாகரனின் கதையை இழுக்காமல் இருக்க மாட்டார்கள். நான் நினைக்கின்றேன், டக்ளஸின் கனவில் பிரபாகரன் தினமும் செல்கின்றார் போல. இல்லை, புலிகளின் ஆவிகள் இவரிடம் செல்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவரை திருத்தவே முடியாது. அவருக்கு கதைக்கு பேச தெரியாது. பன்றியை எங்கே கொண்டு போய்விட்டாலும் அது தன்னுடைய குணத்தைத்தான் காட்டும். இபிடிபியை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை. மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியும். புலிகளின் தலைவர் பிரபாகரன் சரணடைந்தார் என்றால் உங்கள் போர் தர்மம் சரணடைந்தவர்களை கொலை செய்வதா என மக சிவாஜிலிங்கம் கேட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் குழந்தைகளுடன் யாசகம் பெற்றவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் உள்ள விடுதியொன்றின் உரிமையாளர் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களை கூலிக்கு அமர்த்தி யாசகம் பெறுவதாக தகவல் வந்தமைக்கு அமைவாக அண்மைய நாட்களில் பல்வேறு இடங்களில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் சாவகச்சேரி நகரில் யாசகம் பெற்றவர்களை இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு யாசகம் பெறுபவர்களின் பணம் விடுதி உரிமையாளரிடம் கொடுக்கப்பட்டதும் யாசகத்தில் ஈடுபட்டோருக்கு தினக்கூலி வழங்கப்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் பல தரப்பினராலும் சுமத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிகாரைக்குள் பாலியல் விடுதி, ரத்ன தீரருக்கும் தொடர்பு, வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல். போர்க்களத்தில் இறுதி வரை விடுதலை புலிகளின் தலைவர் போராடி கொண்டே இருந்தார், பல தகவல்களை வெளியிட்டுள்ள சரத் பொன்சேகா. அத்துமீறிய இந்திய மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், சுகாதாரத்துறை அறிவிப்பு. அமைச்சர் டக்ளஸ் கனவில் புலிகளின் தலைவர் வந்தாரா, சிவாஜி லிங்கம் வெளியிட்ட தகவல். யாழில் கைதான தென்னிலங்கையர்கள் தொடர்பில் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள்.